ஃப்ரெண்ட்ஸ் ஹாய் ஹாய், இன்றைக்கி நம்ம புதுசாக என்ன செய்ய போகிறோன்னா, நம்ம இதை அரைக்க போகிறோம். இது வந்து நம்ம அம்மியில் அரைக்க போகிறோம். ஓகேவா, வா எப்படி பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம அம்மியில் அரைக்க போகிறோம். இந்த அதாவது துவையில் எல்லாம் ஏதோ வறுத்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்க. அதை நம்ம அப்படியே இந்த அம்மியில் வச்சு இன்றைக்கி அரைக்க போகிறோம். வாங்க, எப்படி நம்ம என்ன செய்ய போகிறேன்னு பார்ப்போம். கொஞ்சம் ஜென்டிலாக ஹேண்டில் பண்ண சொன்னாங்க. அப்படி இல்லாட்டி இந்த அம்மி கல்லும் போயிடும், இல்லாட்டி நம்மளோட கால் இல்லாட்டி கை எதுனாலும் ஈஸியாக போகும். இல்லை சின்ன பசங்க யாராச்சும் இதை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா பேரண்ட்ஸோட ஹெல்ப்போடு வச்சு பாருங்கள். ஓகேவா, நம்ம ஃபஸ்ட்டு தண்ணி வச்சு கழுவி சொல்கிறாங்க. சும்மா அப்படியே ஜஸ்ட் கழுவிட்டுருக்கோம். இந்த துவையெல்லாம் மிக்சியில் அரைக்க வேணாம், அம்மியில் அரைச்சா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்னு வேறு சொல்லுவாங்க. சரி, நம்மளும் அம்மியிலே அரைக்கலாம். அம்மியில் அரைச்சி எப்படி இருக்குன்னு நீங்களும் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட்டு எப்படி இருக்குன்னு. சட்னி எதுனாலும் நீங்கள் இதிலே ட்ரை பண்ணி பாருங்கள், உண்மையிலே நல்லாயிருக்கும். நல்லா கழுவி விட்டு உங்கள் வீட்டில் அம்மி இல்லாட்டி நீங்கள் மிக்சிலேயே அரைச்சிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம நல்லா கழுவி வச்சு கல் எடுத்து மேலே வச்சுக்கலாம். உங்களுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி உட்காந்துங்க. ஓகே, கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அரைக்கலாம். நம்ம உள்ள புளி எல்லாம் நிறையா போட்டிருக்காங்க, கோகோனட், அப்புறம் கறி லீவ்ஸ் இதெல்லாம் போட்டிருக்காங்க. சரி, நம்ம அலேசாக தண்ணி வச்சு துவையலுக்கு மேக்ஸிமம் நிறையா தண்ணி விடக்கூடாதுன்னு சொன்னாங்க, அதையும் நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கோங்க. அம்மி அரைக்கிறதுக்கு ஒரு ஈஸியான ட்ரிக்கு தான், ஃப்ரண்ட் போகிறப்ப அப்படியே நீங்கள் பிடிச்சி போகணும். ஒரு அப்புறம் சின்ன ஒரு ரொட்டேட் அங்கே ஃப்ரண்ட் போனோடையும் அகெயின் திரும்ப பேக் வரப்ப அப்படியே ஸ்டாண்டர்டாக வரணும். திரும்பவும் சைடில் அங்கிட்டு போயிட்டுருக்கோம். நீங்கள் கரெக்டாக அதை ஒரு பொசிஷனில் வச்சு மாற்றிக்கிட்டே இருக்கணும். கீழே சிந்தாமலையும் பார்த்துக்கோங்க. இந்த ஃப்ரண்ட்டில் போகும், இன்னும் கொஞ்சம் எடுத்துக்கலாம். ஓகே, லேசாக தண்ணி விட்டுக்கலாம். எவ்வளோ நேரம் இருக்கு? அம்மி அரைக்கிறது முன்னாடி உங்கள் கையை நல்லா கழுவிக்கோங்க, ஏன்னா உங்கள் கை தான் நீங்கள் நிறையா வாட்டி யூஸ் பண்ணணும். முன்னாடி சைடெல்லாம் அடிக்கடி பார்த்துட்டே இருங்க, ஏதாச்சும் சிந்தப்போதா இதான் ஏதாச்சுன்னு. இந்த இப்போ இந்த சைடு வந்துச்சு, அப்படியே அடுத்து ஃப்ரண்ட் போயிடும். இந்த மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும். ஆல் சைடு யுவர் ஐஸ் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம அந்த ஒரு துவையல் கலர் நம்மளால் பார்க்க முடியுது. நான் இந்த அளவு பண்ணுறேன்றப்ப எனக்கு கொஞ்சம் பெருமையாக தான் இருக்கு. ஓகே, எல்லாத்தையும் நம்ம ஒன்று சேர்த்துக்கலாம். புளி எல்லாம் நிறைய நல்லா ஒட்டிக்கிச்சு, அது கொஞ்சம். ஓகே, ¿Qué es lo que hay?
இந்த மாதிரி ஃப்ரண்ட்டில் போயிருக்கிறதெல்லாம் திரும்பவும் நம்ம சென்டர் பொசிஷனுக்கு கொண்டு வந்துட்டு ஓகே தண்ணியை நம்ம ரைட் சைடு வச்சோம்னா இதான் சொல்லிட்டு போனாங்க ப்ரொடியூசர் ப்ரொடக்ஷன் மேனேஜர் போனாங்க தண்ணியை ரைட் சைடு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தொளிக்கிறதுக்கு கம்ஃபர்ட்டாக ஈஸியாகவே இருக்கும் ஓகே இப்போ தேங்காய் நல்லா அரைச்சிருச்சு இந்த சில்லிஸ் மட்டும் ட்ரை சில்லிலாம் கொஞ்சம் அங்கங்க அப்படின்னு மட்டும் தெரியுது நீங்கள் அம்மி ரொம்ப நாள் எடுக்காமல் இருந்தீங்கன்னா நல்லா கழுவிக்கோங்க சோப் போட்டு ஒரு ரெண்டு தடவை கழுவிடுங்க அப்புறம் ஏதாச்சும் பூச்சி ஏதாவது ஏறி ஏறி போயிருக்கோம் அப்புறம் கல் மண் எல்லாம் ஏதாச்சும் நல்ல இந்த ஓட்டைக்குள்ளெல்லாம் இருக்கும் நல்லா ப்ரஷ் வச்சு தேய்ச்சிக்கோங்க அம்மியில் அரைச்சி சாப்பிட்டோம்னா டேஸ்ட் அப்படி இருக்கும் சூப்பராக இருக்கும் இப்போ நான் கொஞ்சம் அரைச்சிட்ருக்கேன் ஒரு இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து காமிக்கலாம் ஓகே உங்களுக்கும் போர் அடிக்கும்ல கட்பல் இப்போ பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிறது எல்லாத்துலேயும் நம்ம மேக்ஸிமம் அரைச்சிட்டோம் பார்த்தீங்கன்னா தெரியும் இங்கே பாருங்கள் இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது இன்னும் கொஞ்சம் ஃபைன் அரைக்க சொன்னாங்க அரைச்சி முடிச்சிட்டோன்னா நீங்கள் எப்பவுமே நல்லா வச்சுக்கோங்க ரைட் சைடுக்கு வந்து கொஞ்சம் நிறையாவே கொட்டும் ஏன்னா ரைட் சைடுலேருந்து நம்ம இங்கே அங்கிட்ட தள்ளிகிட்டே இருக்கோம்ல அங்கே கொட்டும் லெஃப்ட் சைடில் பாருங்கள் சும்மா அடி அடி லேஸாக தான் இருக்கும் ரைட் சைடில் இந்த சைடு இதை விட அப்படியே கொஞ்சம் டபுள் மடங்காக இருக்குது இதை மட்டும் அப்படி லேஸ் அரைச்சி முடிச்சிடலாம் பாஸ் பண்ணு சரி இப்போ நல்லா நம்ம ஃபைன் அரைச்சிட்டோம் இது எப்படி இப்போ நம்ம கரெக்டாக வலிக்கணும்னா இப்படி வச்சுக்கோங்க இப்படி வச்சுருந்தா ஈஸியாக இப்படி எடுக்கலாம் செம க்ளீனாகவும் இருக்கும் பார்க்குறக்கே அப்படியே ஒரு ஒரு இது செமையாக இருக்கும் அப்படியே கீழே கீழே கொண்டு வந்தீங்கன்னா அப்படியே வந்துடும் இந்த இப்படி வச்சுக்கோங்க இந்த மாதிரி நிறையா வரும் பாருங்க இதுல இன்னும் எவ்வளோ இருக்குன்னு ஓகே இங்க பாருங்க அப்படியே புதுசா அப்படியே கழுவி வச்ச மாதிரி இருக்கு இந்த மாதிரி நல்லா வலிச்சுக்கோங்க அடுத்து அப்படியே நல்லா ஃபுல்லாக அப்படியே க்ளீனாக ஓரளவுக்கு நல்லா வலிச்சுக்கோங்க ஏன்னா அதில் நிறையா உள்ள ஹோல்ஸ் இருக்கனால அங்கங்கே மேடு பண்ண மாட்டுறனால அப்படியே கொஞ்சம் நிறையா உள்ளே இருக்கும் நல்லா ஈஸியாக பார்த்து எடுத்துக்கோங்க ஓகே ஓகே என்ன இப்போ நம்ம துவையல் எடுத்து முடிச்சாச்சு ரெடி பண்ணியாச்சு இவ்வளோதான் ரொம்ப ஈஸி தான் வேறுங்க ஈஸியாக முடிச்சாச்சு ஓகே பாய் பாய் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பாய்